வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கியூ சேனல் இந்த வீடியோவில் நாம் ஜேன்மென்த்தோட அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரயில்வே போர்டோட சேர்மன் சரியா ஸோ வி கே யாதவ் தான் வந்து சேர்மனாக போட்டிருக்காங்க ஒன் இயர்க்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பேர் தானே ஸோ அதனால் ஃபெமிலியரான நேம் இது ஹென்ட் எதுவும் இல்லை ஸோ அப்படியே பிடிச்சிக்கோங்க ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ் வந்து யாருன்னா ஹெட்டு பார்த்தோன்னா பிபின் ராவாத் சரியா இவர் வந்து முன்னாள் ஆர்மி சீஃபாக இருந்தவர் ஸோ இப்போ வந்து த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த ஹெட்டு சரியா ஸோ அந்த இதில் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸுன்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு ஹெட் யாருன்னா பிபின் ராவத் ஓகேவா ஸோ இந்த பேரும் நமக்கு ஃபெம்லியரான தான் அப்புறம் வந்து டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர் சரியா டெபுட்டி எலெக்ஷன் கமிஷனர் வந்து உமேஷ் சின்ஹா சரியா ஸோ வந்து எலெக்ஷன் டையத்தில் வந்து உம் ஊமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஞாயிச்சுக்கோங்க ஊமையா சரியா உமேஷ் அப்புறம் வந்து லட்சுமி விலாஸ் பேங்கோட எம்டிஎன்சிஓ வந்து யாருன்னா சுந்தரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இன்டர்னியூமாக வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ லட்சுமி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரருங்கிற மாதிரி லட்சுமி சுந்தரேஸ்வரருங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோன்னா குனியா பிஸ்ஸு பிசாவு பிரசிடெண்ட் சரியா ஸோ தலை குனிஞ்சு நிற்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா கு குனியான் இருக்குல்ல ஸோ குனிஞ்சு நிற்கிறாங்க சரியா ஸோ தலை கொனிஞ்சு நிற்கிறவங்கலாம் ஊமையாக இருப்பாங்க சரியா ஸோ பார்க்குறதுக்கு பால் குடிக்கிற மாதிரி இருப்பாங்க எம்பாலோ பாலோன்னு இருக்குல்ல பாலோ அந்த மாதிரி ஞாப்சிக்கோங்க உமரோ சிசோக்கோ எம்பாலோ சரி அடுத்து வந்து சேர்மேன் ஆஃப் என்எம்சி நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் சரியா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுரேஷ் சந்திர சர்மா சரியா இதை அப்படி ஞாப்சிக்கலான்னு பார்த்தோம்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் தானே ஸோ வந்து மெடிக்கலாக மெடிக்கல் மெடிக்கல் எங்கே இருக்குன்னா அந்த சந்துக்குள்ளே இருக்குன்னு ஞாபகிக்கோங்க சந்திரா சரியா சரு சருன்னு போனீங்கன்னா அந்த சந்து வரும் சந்துக்குள்ளே மெடிக்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து சுரேஷ் சந்திர சர்மா ஸோ சந்துக்குள்ளங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் யூகேவோட கியூன் யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் வைஸ் சான்ஸ் அதாவது சான்சலர் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபீமேல் சான்சலர் ஆஃப் யூகேவோட கியூன் யூனிவர்சிட்டிக்கு சரியா ஹிலாரி கிளின்டன் ஓகேவா ஸோ ஓவராலாக வந்து லெவன்த்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் வந்து இவங்க ஓகேவா ஸோ அடுத்து பிஎஸ்எஃப்ஓட இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஓகேவா ஃபஸ்ட்டு பிஎ அதாவது பிஎஸ்எஃப்ஓட இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் யாருன்னா அபினவ் குமார் சரியா அடுத்து குரோஷியாவோடய பிரசிடென்ட் யார்னா ஜோரன் மிலனோவிக் சரியா குரோஷியா குரோஷியாங்கிறத க்ரௌடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மிலனோவிக் சரியா ஸோ மில்லில் க்ரௌடு ரொம்ப அதிகமா இருக்கும்னு ஞாபகிச்சுக்கோங்க சரியா மில்லில் சரியா மில்லில் நிறைய பேர் வேலை செய்வாங்க ஸோ க்ரௌடு அதிகமா இருக்கும் ஸோ குரோசியாவோட ப்ரெசிடென்ட் அடுத்து வந்து ஆஃப் ஸ்பெயின் சரியா யாருன்னு பார்த்தோம்னா பெட்ரோ சான்சஸ் சரியா ஸோ இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா ஸ்பெயினா ஸோ பெயினாக இருக்கு ஸோ அதனால பெட்டில் சாஞ்சி உக்காந்துருக்காங்கன்னு ஞாபக வச்சுக்கோங்க பெட்ரோங்கிறத பெட்டு சான்சஸ் சான்சஸை வந்து சாஞ்சி உக்காந்துருக்காங்கன்னு ஞாபக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து சேர்மேன் ஆஃப் அப்பரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா இதுக்கு வந்து சக்திவேல் ஸோ இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க சரியா இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சக்தியே வேணும் அப்படின்னு சொல்லி சக்தி சக்திவேல் ஓகேவா அடுத்து வந்து சிபிஎம்டி அதாவது சேர்மேன் அண்ட் எம்டி ஆஃப் ஹட்கோ ஹட்கோனா ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஓகேவா ஸோ நாகராஜ் சரியா ஹவுசிங் தானே ஹட்கோனா ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் தானே ஸோ ஹவுஸ்க்குள்ள நாகம் வந்துருச்சு சரியா எப்படி ஹவுஸ்க்குள்ளே நாகம் வந்துருச்சு ஸோ நாகராஜர் வந்துட்டார் வீட்டுக்கு நாகராஜர் வந்திருக்காரு ஹவுஸுக்கு நாகராஜர் வந்திருக்காரு சரியா நாகராஜ் அப்புறம் வந்து கிரிப்கோ சரியா கிரிப்கோவோட சேர்மன் கிரிப்கோனா கிறிஷக் பாரதி கோஆப்ரேட்டிவ் லிமிட்டட் சரியா ஸோ கிறிஸ்கோ இந்த கிறிஷோக் கிரிப்கோ வந்து வருதுல்ல ஸோ கிருஷ்ணர் வந்து நல்லா பால் குடிப்பார் அப்படின்னு ஞாபகிக்கோங்க சரியா சந்திரபால் சிங் யாதவ் சரியா ஸோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து நல்லா சந்திர பால் குடிப்பார்னு யா வச்சுக்கோங்க கிருஷக் பாரதி கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் சரியா சரி அடுத்து வந்து ஐயப்பாக்கோட பியூரோ மெம்பராக வந்து பிபுல் பிகாரி சாஹா அவங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டோட டேரக்டர் ஆளுத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க யுவராஜ் மாலிக் சரியா ஸோ புக் ட்ரஸ்ட் இருக்குல்ல ஸோ இந்த புக்கை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ட்ரஸ்ட் பண்ணது நான்தான் நான் தான் சொல்லி மல்லு கட்டுறாங்க சரியா மலிக் சரியா ஸோ இந்த புக்கில் ட்ரஸ்ட்டு அதிகமான ட்ரஸ்ட் யார் வச்சுருக்காங்க கேட்டாங்கன்னா மல்லு கட்டுறாங்க மலிக் சரியா யுவராஜ் மலிக் அப்புறம் வந்து பதினாறாவது ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் மால்டா ராபர்ட் அபேலா சரியா ஸோ அபேலா சரியா ஸோ அபேலாங்கிற வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பீலா விடுறாங்க அபேலாங்கிறது பீலான் இருக்கில்ல பிஇஎல்ஏ சரியா ஸோ வந்து மாலில் உட்காந்து பீலா பீலாவாக விட்ருக்காங்க இந்த மால்லாம் இவங்க கட்டினது அவங்க கட்டினதுன்னு சொல்லி பீலா விட்டுட்ருக்காங்க மால்டா மாலுங்கிறது மால்ட்டாவை வச்சுக்கோங்க ஸோ இந்த மாலை வந்து எங்கள் அப்பரியப்பா கட்டினார் இல்லை எங்கள் தாத்தா கட்டினார் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருந்துச்சு அந்த மாதிரி பீலா விட்றாங்க ஸோ மால்டாவோட பிஎம் யாருன்னா ராபர்ட் அபேலா சரியா ஸோ தாய்வானோட ப்ரெசிடென்ட் அது பேரே நமக்கு ஃபெமிலியரான ஒரு நேம் தான் தாய் இங் வென் சாய் இங் வென் சரியா சாய் இங் வென் சரியா ஸோ தாய்வான் நியூ ரூலர் ஆஃப் ஓமன் பார்த்தோம்னா ஹைத்தம் பின் தரிக் அல்செட் ஓகேவா தரிகம் தரிக் அல்செட் அல்சட் வச்சுக்கோங்க சரியா இது எப்படின்னா ஹாய் ஹாய் சொல்கிறாரு ஓ மேன் ஹாய் அப்படின்னு சொன்னோன்னு சாத்திட்டு போறியா செட்டை வந்து சாத்து அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க சாத்திட்டு போறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஹாய் மேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பேசுவோம் சாத்திட்டு போறியான்னு சொல்கிறாங்க ஓ மேனுங்கிறது ஓமன் சரியா ஸோ சாத்திட்டு போகிறது வந்து அல்சத்ன்னு இருக்குல்ல செட்டுங்கிறத சாத்துன்னு சொல்லி நான் வச்சுக்கோம் அப்புறம் டிஜி டேரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஆர்பிஎஃப் ஏபி மகேஸ்வரி சரியா ஏபி மகேஸ்வரி அப்புறம் டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ வந்து மைக்கேல் டெபரத்த பத்ரா இதெல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாவது கவர்னர் இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐயோட விஸ்வநாதன் டெப்டி கவர்னர்லேருந்து ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் சரியா ஸோ இப்போ அடுத்து சர்வேயர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா சரியா ஸோ சர்வேயர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து கிரீஷ் குமார் இதை ஞாபகம் ஞாபகிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஸோ சர்வே எடுக்கிறாங்க சர்வே எடுக்கிறப்ப கிரீஸ் டப்பா மேலே விழுந்து சிந்திடுச்சி ஸோ கிரீஸ் ஒட்டிக்குச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கிரீஸ் ஆஃப் ரஷ்யா சரியா இதுக்கு முன்னாடி யார் இருந்தானா டிமிட்ரி மெட்வேதேவ் இருந்தார் இப்போ அவருக்கு பதிலாக மிக்கைல் லடிமிரோவிச் மிக்கு மிசுஸ்தின் சரியா லடிமிரோவிச் மிசுஸ்தின் சரியா ஸோ இந்த லடிமீரோவிச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் லடிமீர்னு வந்தாலே இங்கே வரும் தான் வரும்னு சரி தெரியும் இதே ஓலோடுமீர்னு வந்துச்சுன்னா அது வந்து உக்ரைன் சரியா உக்ரைனோட பிஎம்ஆரு இருப்பாங்க சரியா ஓலோடுமீர் ஜலன்ஸ்கின்னு வரும் ஸோ உக்ரைனில் பிஎம்ஆ பிரசிடென்ட்டோ வருவாங்க அவங்க சரியா ஸோ விளாடிமீரோவிச்சின்னால் நம்ம ரஷ்யா ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோன்னா பிஎம் ஆஃப் ரஷ்யா ரஷ்யா இருக்கிற இடத்துல தொலைஞ்சு போயிடுவாங்க மிஸ் ஆயிருவாங்க மிஸ் ஸ்திதீன் சரியா ஸோ ரஷ்யாங்கிறது ரஷ்யா பிஎம் ஆஃப் ரஷ்யா ரஷ்யா இருக்கிற இடத்துல மிஸ் ஆகிடுவாங்க சரியா மிஸ் ஆகிடுவாங்க கையிலேருந்து மிஸ் ஆகிடுவாங்க ஸோ மிக்கைல் சரியா கைல் இருக்குல்ல ஸோ கையிலேருந்து மிஸ் ஆகிடுவாங்க மிஸ்ஸு ஸ்திதின்னா மிஸ் ஆகிடுவாங்க அடுத்து வந்து கியூன் கவுன்சில் ஆஃப் கவுன்சில் ஃபார் கோர்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் யார்னா ஹாரிஸ் சால்வு சரியா ஸோ கோர்ட்டு இங்கிலாண்டில் இருக்கிற கோர்ட்டில் வந்து இங்கிலீஷ் பேசி சால்வ் பண்ணுறாரு ஹாரிஸ் சரியா சால்வுங்கிறது எஸ்ஏஎல்வி அதான் ஹிண்ட்டு சரியா கோர்ட்டில் வந்து வாதாடி இங்கிலீஷ் பேசி சா சால்வ் பண்ணுறாங்க இங்கிலீஷுங்கிறது வந்து இங்கிலாண்டு சரியா அடுத்து வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் சத்தீந்தர் குமார் சாய்னி சரியா சதீந்தர் குமார் சாய்னி ஸோ வந்து ஆர்மிங்கிறது ஆர்மியோட ஹெட் யார் இப்போ யார் இருக்கான்னு பார்த்தா மனோஜ் முகுந்த் நரவனே இருக்கார் ஸோ அவருக்கு நல்லா சாணி தட்டுறாரு வயசு கீழே இருக்கிறவர் யாருன்னா வைஸ் சீஃப் தானே ஸோ அவருக்கு நல்லா சாணி தட்டுறாரு சாய்னி சரியா வச்சுக்கோங்க அப்புறம் ப்ரெசிடென்ட் ஆஃப் ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அர்ஜுன் முண்டா இவர் யாருன்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் அஃபேன்ஸ் மினிஸ்டர் ஓகேவா ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேர் தான் அடுத்து வந்து சேர்மேன் ஆஃப் நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி ஓகேவா நிருபேந்திர மிஸ்ரா சரியா இந்த நேமும் நமக்கு தான் இவர் வந்து மோடியோட செக்ரட்டரியாக வந்து ஒர்க் இருந்தார் ஓகேவா நிர்பேந்திர மிஸ்ரா இப்போ வந்து என்னன்னா நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரிக்கு வந்து ஹெட்டாக இருக்கார் ஓகேவா அடுத்து வந்து ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டு இந்தியாவுக்கு வந்து ஹெட் யார்னா புனித் சூட் சரியா ஸோ அதை எப்படி நீச்சிக்கலாம்னு பார்த்தோம்னா ஸ்காட்லாண்டுன்னு இருக்குல்ல ஸோ ஸ்காட்லாண்டு காட்லாண்டு அது பேரே பருக்கு ஹாட் காட் காட்டு ஹாட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஹார்ட்டான லேண்டில் போனாங்கன்னா பேங்க்குக்கு புனித யாத்திரை போனாங்கன்னா சூடும் அப்படின்னு யாவுச்சிக்கோங்க சூடு அப்படின்றதுல புனித் சூடு ஸோ ஹார்ட்டான லேண்டில் புனித யாத்திரை போனாங்கன்னா புனிதங்கிறது வந்து புனித் சூடும் அப்படின்னு யா வச்சுக்கோங்க சூடு அப்புறம் எம்டி அண்டு எம்டி ஆஃப் எஸ்பிஐ போட்டிருப்பாங்க சல்ல சீனிவாசலு செட்டி சரியா ஸோ எம்டி எஸ்பிஐயில் நிறையா பேர் இருப்பாங்க ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க புதுசாக இருந்தவங்க ஸோ வந்தவர் ஸோ சல்ல சீனிவாசலு செட்டி ஓகேவா அப்புறம் பேங்க் ஆஃப் ஓட எம்டினு சியோ பார்த்தோம்னா சஞ்சீவ் சதா இது எப்படி வச்சுக்கலாம் பார்த்தோன்னா பரோடா பரோடா வந்து பரோட்டா சாப்பிட்டா நல்லா சத வளரும் தொப்பை வரும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சதான் சதா சஞ்சீவ் சதா ஸோ பரோட்டா சாப்பிட்டா நல்லா சதை வளரும் தொப்பை வளர்ந்துரும் அப்படின்னு யா வச்சுக்கோங்க அப்புறம் எம்டிஎன்சிஓ பேங்க் ஆஃப் இந்தியா சரியா ஸோ நானும் அட்டானு அட்டானு தாஸ் சரியா ஸோ பேங்க் ஆஃப் இந்தியானா இந்தியாவில் நானும் குமார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அட்டானு குமார் தாஸ் சரியா நானும் இந்தியன் தான் சரியா அப்படின்னு வச்சுக்கோங்க அப்புறம் கனடாவோட கனரா பேங்கோட எம்டிஎன்சிஓ பார்த்தோன்னா லிங்கம் வெங்கட்ட பிரபாகர் சரியா லிங்கம் வெங்கட்ட பிரபாகர் சரியா ஸோ அவரோட கண்ணை எப்படி இருக்குன்னா கரகரன் இருக்கு பிரபாகர் சரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நேஷ்னல் ப்ரெசிடென்ட்டாக பிஜேபி வந்து ஜேபி நட்டா ஜேபி நடா எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர்தான் ஸோ சாஃப்ட் பேங்க் இந்தியாவோட ஹெட்டு பார்த்தோன்னா மனோஜ் கோலி சரியா கோலி ரொம்ப ஆத் ஆவேசப்படுறவர் தானே ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக ஞாபக வச்சுக்கோங்க சரியா கோலி விராட் கோலி வந்து ரொம்ப சாஃப்டான அதுன்னு ஞாச்சுக்கோங்க சாஃப்ட் பேங்கோட ஹெட்டு சரியா மனோஜ் கோலி சரியா இது எப்படி மனோஜன் ஞாபகிக்கிறதுன்னு பார்த்தோன்னா மஞ்சு சாப்பிட்டு ரொம்ப கூலாகிடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ரொம்ப சாஃப்டாயிருவார்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் கிரீஸோட ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் சரியா கேட்ரினா சக்கல்ல சக்கல்லாக ரோப்பௌ சரியா சக்கல்லாக ரோப்பவுளு ஸோ கிரீஸு சரியா கேத்ரினா மேலே கே கிரீஸ் சிந்திருச்சின்னு வச்சுக்கோங்க ஸோ கிரீஸோட உமன் பிரசிடெண்ட் ஃபஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட் ஓவராலாக பதிமூணாவது பிரசிடென்ட் ஓகேவா அப்புறம் லெபனானோட பிஎம் வந்து ஆசன் டயாபு சரியா லெபனான் ஆசன் டயாப் பிரசிடெண்ட்டு பார்த்தோன்னா மைக்கேல் அவுன் வரும் ஓகேவா மைக்கேல் அவுன் வந்து லெபனானோட பிஎம் சாரி பிரசிடென்ட் பிரசிடென்ட் லெபனானோட பிரசிடென்ட் யார்னா மைக்கேல் அவுன் சரியா இப்போ லெபனானோட பிஎம் யாருனா ஆசன் டயாப் சரியா ஸோ அடுத்து வந்து ஏடிஎம் சாவாலி சிவிசியோட பேனல் மெம்பராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ சிவிசின்னா என்னது விஜிலன்ஸ் சரியா விஜிலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க யாரெல்லாம் சாவா சாவ சாவ போகிறாங்கன்ட்டு ஸோ சாவாலி சரியா அடுத்து வந்து டபிள்யூஎஃப்ஓட போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸில் வந்து கிறிஸ்டாலினா ஜார்ஜிவியாமியும் ஏஆர் ஏஆர்எம் ஓட சேர்மன் பேட்ரிஸ் மோட்ஸி சரியா அவங்களும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸில் ஸோ ஐஎம்எஃப்ஓட சீஃப் வந்து தெரியவில்ல கிறிஸ்டாலினா ஜார்ஜிவியா ஏஆர்எம் வந்து ஏஆர் முருகதாசன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவரோட இது வந்து ஏதோ மோட்டிவேஷனோட ஏதோ சொல்ல வருவார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மோட் செஃபி சரியா ஸோ அடுத்து வந்து எஃப்இஎம் பிஓஎஸ்ஏ ஃபோரம் ஆஃப் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பாடிஸ் ஆஃப் சவுத் ஏசியாவோடய சேர்மன் யார்னா சுனில் அரோரா சரியா அப்புறம் பிரசிடெண்ட் ஆஃப் ஏஷியன் டென்னிஸ் வந்து அனில் கண்ணா சரியா ஸோ ஏசியாவில் டென்னிஸ் நல்லா விளாட்லன்னா கன்னத்தில் அறவு அற அற விழுகும்னு ஞாபக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஹெட் ஆஃப் யூயூ டு யூரோப் யூரோப்பியன் யூனியன் டு யுனைட் கிங்டம் அல்மெய்தா சரியா அல் மெய்தா ஜோவோ வலி அல் ஸோ ஈயூலருந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து யூகேக்கு போகிறதுக்கு வழி என்னன்னு கேட்குறீங்க வலின்னு வருது விஏஎல்இ வலி சரியா ஸோ அதை வந்து மீடியாவில் கெட்டு போகிறாங்கன்னு ஞாபக வச்சுக்கோங்க சரியா ஸோ வைக்கிறாங்க சேர்மன் ரமேஷ் ஜோஷி சரியா இங்கே ஜோஷியக்காரன் இங்கே இந்த கட்டத்தில் வைக்கிறான் கையை தூக்கி இந்த கட்டத்தில் வைக்கிறான் அந்த வச்சுக்கோங்க ரமேஷ் ஜோஷி வைக்கிறாங்க அப்புறம் இந்தியா சம்பாஸ்டர் டூ யூஎஸ் பார்த்தோன்னா தரஞ்சித் சிங் சந்து ஸோ நான் தர்றேன் யூஸ் பண்ணிக்கோ யூஎஸ் சரியா தர்றேன் யூஸ் பண்ணிக்கோ யூஎஸ் சரியா யாரை ரீப்ளேஸ் பண்ணிக்காருன்னா ஹர்ஷ் ஹர்ஷ்வர்தன் சிங்லாம் இவர் யார் இப்போ என்ன போயிட்டார்னா எக்ஸன் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாக அதான் சாரி ஃபாரின் செக்ரட்டரியாக போயிட்டார் சரியா ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஆஃப் கத்தார் கத்தார் பார்த்தோன்னா ஷேக் கலித் பின் கலீஃபா அப்துல் அசிஸ் அல் தனி சரியா ஸோ இதே நேம் தான் யூஏயோட பிரசிடென்ட்டும் வரும் ஆனால் அல் தனின்னு வராது சரியா இங்கே வந்து அல் தனின்னு வந்துச்சுன்னா கத்தார்ன்னு வச்சுக்கோங்க அல் தனி வராமல் வேறு நேம் வந்துச்சுன்னா பின் கலிஃபா வேறு நேம் வந்துச்சுன்னா அது வந்து யூஏயோட பிரசிடென்ட் வச்சுக்கோங்க சரி அப்படி இல்லைன்னா கத்துறான் தண்ணி கேட்டு கத்திரான்னு வச்சுக்கோங்க அம்மா உரைக்குது தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கத்துறான்னு வச்சுக்கோங்க ஸோ ஆஃப் கத்தார் அல் தனி சரியா இருடா கத்தாராக தண்ணி கொண்டு வரேன்பாங்க அடுத்து எம்சிசியோட வேர்ல்டு கிரிக்கெட் கமிட்டியோடய மெம்பர்ஸாக வந்து ரெண்டு பேராக போட்டிருப்பாங்க அலெஸ்டர் குக்கு இன்னொருத்தர் பார்த்தோன்னா ரிக்கி ஸ்கெரிட் ஓகேவா ரிக்கி ஸ்கெரிட் அலெஸ்டர் குக் வந்து இங்கிலாண்டு ரிக்கீஸ் கெரிட் வந்து வெஸ்ட் இண்டீஸ்காரர் ஓகேவா அப்புறம் யூஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் இன் தாய்லாண்டு சரியா கீதா சபர்வால் சரியா ஸோ இந்த மாதிரி குவார்டினேஷன் அம்மாவுக்கும் பையனுக்கிடையில் குவார்டினேஷன் இல்லைனா சாபம் வந்துடும் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க கீதா சபர்வால் சபர்வால் வந்து சாபம்னு ஞாபகத்துக்கோங்க அம்மாவுக்கும் பயனுக்கடை இல்லை யுனைடாக இல்லைன்னா கோஆர்டினேஷன் இல்லைன்னா சாபம் வந்துடும் சாபம் விட்ருவாங்க ஸோ சாபம் சபர்வால் அப்புறம் சிஇஓ ஆஃப் ஐபிஎம் அரவிந்த் கிருஷ்ணா சரியா சிஇஓ ஆஃப் ஐபிஎம் வந்து அரவிந்த் கிருஷ்ணா ஸோ ஐபிஎம்ல வேலை பார்க்குறாங்கன்னா ரொம்ப அறிவு அறிவு நிறையா இருக்குன்னு யாரு வச்சுக்கோங்க அரவிந்த் சரி அரவிந்த் கிருஷ்ணா ஸோ இந்த ஆஸ்கரோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஆர்டிஸ்டாக கண்டக்டர் யாருன்னு பார்த்தோம்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு தானே ஸோ இதுக்கு முன்னாடி யாருமே இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி நோ ஒன் ஸோ இவங்க பேரே நோ ஒன் சரியா எய்மியர் ஒன் இவங்க யாருனா ஐரிஸ் கம்போசர் சரியா பாட்டு எழுதுறாருன்னு சொல்லலாம் இல்லைனா பாட்டு தயாரிக்கிறனு சொல்லலாம் அப்புறம் நேபாளோட அம்பாஸ்டர் இந்தியா டு நேபாளோட அம்பாசிடர் யார்னா வினய் மோகன் கவட்ரா சரியா இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணி வராருனா மஞ்சீவ் சிங் பூரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வராரு ஓகேவா ஸோ கவட்ரா ஸோ கவட்டையில் கவட்டை மாதிரி இருக்கிறதில் பால் ஊற்றி குடிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நேபால் சரியா கவட்ரான் இருக்குல்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து அப்பாயின்மெண்ட்ஸு ஜான் மந்த்தோட ட்ரிக்ஸு நம்ம எப்படி வச்சு படித்தோம்னு பார்த்தோம் ஸோ இதோட முடிஞ்சிச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் பிப்ரவரியோட அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிக்ஸ் வச்சு நான் போடுறேன் ஸோ யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி நேஷ்னல் பார்க்கு வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் ஆபிச்சுரிஸோட ஜேன் மந்த் பிப்ரவரி மந்த் இதெல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஈஸியாக எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி ஸோ அதையும் பா வீடியோ பார்க்கலனா பார்த்துக்கோங்க ஓகேவா நம்ம சேனலில் போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் நாள்தான் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ